சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் தாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். தயயாச்சாத்திரதனேஷு தரிசிதாத்வா சமவான் தர்சனசாரதானதக்ஷஹ தலிதா கோகுருராடி தினைவ தண்டம் தசகிருத்வ ப்ரணமாமி தண்டவத்தம். ஆச்சாரியரான மதுராந்தகம் திருமலை செம்பாடி வீரராகவ ஆச்சாரிய சுவாமி சாத்திர ஜனேஷு தயஜா தன்னுடைய மாணவர்களிடம் இருக்கிற இவர் காட்டுகிற தயையினாலே தர்சிதாத்வா வழிகாட்டி ஆனவர் அந்த மாணவர்களுக்கு தமவான் புலநடக்கம் கொண்டவர் அடக்கம் என்கிற குணம் உடையவர் தர்சன சார தான தக்ஷஹ தர்சனம் இருக்கிறதே சித்தாந்தம் நம்முடைய விசிஷ்டாத்வைத்த தரிசனம் அதனுடைய சாரத்தை அந்த மாணவர்களுக்கு கொடுப்பதிலே தக்ஷர் வல்லவர் கெட்டிக்காரர் தலிதாகஹ பாவத்தை பிளந்தவர் அந்த பாவிகளை தண்டிக்காமலே பாவத்தை பிளந்தவர் குருராட் ஆச்சாரிய சிரேஷ்டர் அவரை 10 முறை தண்டனிடுகிறேன். 10 முறை இதிலே த என்கிற எழுத்து வந்திருக்கிறது. வழக்கம் போல இன்றைய புதிய ஸ்லோகத்திலும் 3 சிறப்பம்சங்கள். 1 அனுப்பிராசம் என்பது த என்கிற எழுத்து ஒவ்வொரு பாகத்திலும் ஆரம்பத்திலும் மறுபடியும் ஒரு தடவையாவதும் வருகிறபடி இதிலே 10 பதங்கள் தஜயா தரிசித தம தரிசன தான தக்ஷ தலித தண்டம் தச தண்டவதி என்று 10 பதங்கள் த என்கிற எழுத்திலே ஆரம்பித்தவை 10 தடவை வந்ததற்கேற்ப 10 தடவை என்கிற பதமும் இதிலே அடங்கியது. தசகிருத்வகா என்பது பொருத்தம். இது முதலாவதான அனுப்பிராசம் என்கிற சிறப்பு. அடுத்து இன்றைய உபன்யாசத்து தலைப்பு ஆற்றுக்கு அருள்தலின் என்பது உம்மணி கோவையிலே 7 பாசரத்திலே அருண் நீயே ஆற்றுக்கு அருள்தலின் என்கிற வரியிலே ஆற்றுக்கு அருள்தலின் என்பது பற்றிய உபன்யாசம் இன்றைக்கு. அந்த தலைப்பை நினைவுபடுத்தும் வகையிலே அத்வா தஜயா என்ற பதங்கள் இந்த ஸ்லோகத்தில் அமைந்திருக்கின்றன. அத்வா என்றால் வழி என்கிற ஆறு, தயா என்ற இடத்திலே தயா என்றால் அருள், ஆற்றுக்கு அருள் என்பதை நினைவுபடுத்தும்படி அத்வா தயா என்ற பதங்கள் இந்த ஸ்லோகத்திலே வந்திருக்கின்றன. இந்த 2 பதங்களும் முதல் வரியிலே வந்திருக்கின்றன. இப்படி அர்த்த சூச்சனம் என்கிற சிறப்பு. 3வதாக ஒரு பதத்திலே இரட்டை பொருள் என்பது தண்டம் என்று ஒரு பதம் இருக்கிறது, அது இந்த பதத்திற்கு கொம்பு கழி தடி என்று ஒரு அர்த்தம், தண்டனை சிக்ஷை என்று இன்னொரு அர்த்தம், தண்டனை பண்ணாதவர்க்கு தண்டனிடுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே வேடிக்கை. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம் திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாத்தரங்கானுதராஸ்கடாக்ஷாஹ பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும் தயை அலைப்பின் தவள் விழிகள் தரம் மிகவே தரும் பேச்சை குதிரை முகன் அருள் நதியின் அலை பின்னர் குதித்து வரும் விழி ஸ்ருதிக்கு அமுது போல்
அதிம தூர மொழி உதிது தரட்டுமே. இன்றைய தலைப்பு ஆற்று கருள்களின் என்பதை அதனுடைய அர்த்தம். ஆறு என்பதற்கு ஆறு அர்த்தங்கள் இருந்தாலும் வழி உபாயம் என்ற ஒரே அர்த்தத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்ற அர்த்தங்களை நாம் விட்டுவிட்டாலும் கூட ஆற்றுக்கு அருள்களின் என்பதிலே ஆறு கருத்துகள் அடங்கியிருக்கின்றன. ஏனென்றால் அருள்கள் என்பதற்கு கொடுத்தல், தயை பண்ணுதல், உதவி செய்தல் முதலிய அர்த்தங்கள் இருக்கின்றன. ஆற்றுக்கருள்களின் என்பதில் பார்க்க போகிற ஆறு கருத்துகளிலே முக்கியமானவை மூன்று எவை என்றால், ஒன்று உபாயத்துக்கான பலனை பகவானே கொடுக்கிறார் என்பது, இரண்டு இந்த உபாயம் நிஷ்பன்னமாவதற்கு நிறைவேறுவதற்கு பகவான் உதவி புரிகிறார் என்பது, மூன்று உபாயமாகவே பகவானுடைய அருள் அமைகிறது என்பது. இந்த மூன்று கருத்துக்களை ஆறிலே மூன்றை முதலிலே கேட்போம். அருள்கள் என்பதற்கு கொடுத்தல், உதவுதல், அருள் புரிதல் என்ற மூன்று அர்த்தங்களை அடக்கி இந்த மூன்று கருத்துக்கள் வந்திருக்கின்றன. மேலும் மூன்று கருத்துக்களை கடைசியிலே கேட்கப் போகிறோம். இவற்றுள் முதலாவது ஆற்றுக்கு உபாயத்துக்கு அருள்தல் பலனளித்தல் என்பது. வேலைக்கு கூறி கல்விக்கு சம்மானம் என்பது போல ஆற்றுக்கு அருள்தல், அதாவது உபாயத்துக்கு பலனாக அருள்தல் நடைபெறுகிறது. யாக யஜ்ஞங்கள் உள்பட நம்முடைய எல்லா கர்மங்களுக்கும் பலன் அளிப்பவன் பகவானே என்ற கருத்து முதல் கருத்து இன்றைய கருத்துகளிலே மிகவும் முக்கியமாக இருப்பதாலே இது இந்த பலப்பிரதத்துவம் என்கிற பகவத் குணம் கிரந்த சதுஷ்டயம் என்று போற்றப்படும் நாலு புஸ்தகங்களிலும் வலியுறுத்தப்படுகிறது. இந்த நாளையும் இந்த நாளிலிருந்து சூக்திகளையும் இப்போது ஒவ்வொன்றாக கேட்டு மகிழ்வோம். பூர்வர்களுடைய சூக்தியை சேவிப்பதாலே இன்பம் இப்பொழுது. முதலிலே ஸ்ரீபாக்கியம். ஸ்ரீபாக்கியத்திற்கு மூலமான பாதராயண பிரம்மசூத்திரம், அதிலே இதற்கென்று தனி அதிகரணமே இருக்கிறது, பலாதிகரணம் என்று பெயர். பலமத உபபத்தேஹ என்று முதல் சூத்திரம் அதிலே, அவ்விடத்திலே ஸ்ரீபாக்கியம். உபாசனோகாத்தமீஷே நி அச்சேதனம் கர்ம க்ஷணத்வம்சி காலாந்தரபாவி பல சாதனம் பசிசுமர்ஹதி என்று. இங்கு கேள்வி என்ன என்றால், நாம் எதை ஆறு உபாயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அந்த ஆறான கர்மம் தானாகவே பலன் தரலாமே, அந்த பலன் தருவதற்கு கர்மத்தினுடைய பலனை தருவதற்கு பகவான் என்று வேறு ஒருவனை அங்கே இடையிடுவானேன் என்று. இரண்டாவது கேள்வி, உபாயங்கள் பல பலன்களை குறித்து நடைபெறுகின்றன, எல்லா ஆற்றுக்கும் ஒருவனே அருளல் என்பது ஆகுமோ என்பது. மூன்றாவது கேள்வி, ஒருவனை எஜித்தால் பூஜித்தால் வேறொருவன் பலன் தருவது தகுமோ, பரமாத்மாவை ஒழிய மற்ற தேவதைகள் விஷயமான ஆராதனத்துக்கு அவ்வவர்களே பலன் தாராரோ என்று. இந்த மூன்று ஆட்சேபங்கள் இயற்கையாக எழுபவை. முதலாவது, உலகிலே கண்புகூடாக காண்பது பயிர் தொழிலிலும் நசுக்கள் முதலியதிலும் நாம் காண்கிறோம்.
ஒன்றிலே விளம்பித்து பலன் கிடைக்கிறது, இன்னொன்றிலே உடனே பலன் கிடைக்கிறது. இரண்டு வகைகள் இருக்கின்றன காரியம், ஆனால் இரண்டு வகைகளிலுமே காரியமே பலன் தருகிறதே அன்றி இன்னொரு ஆசாமி அங்கு வந்து பலன் கொடுப்பதாக தெரியவில்லை. பயிர் தொழிலே நீர் பாய்ச்சுகிறோம், பயிர் வளர்கிறது, நாளடைவிலே தானியங்கள் விளைகின்றன, நமக்கு பலன் கிடைக்கிறது. ஒருவனை உதைத்து நசுக்கினால் வலிக்கிறது, உடனே பலன் தெரிகிறது. ஆனால் இவ்விரண்டிலுமே பலன் கொடுப்பதற்கு என்று வேறு ஒருவர் தேவை கிடையாது. அதே போல யாக யஜ்ஞாதிகளுக்கும் அந்தந்த கர்மங்களே பலன் அளிக்கும் என்று கொள்வது யுக்தம். இப்பொழுது இந்த சூக்தியினுடைய அர்த்தம், சீபாக்கிய சாக்கியத்தினுடைய அர்த்தம், அவர் மட்டுமே சஏவஹி சர்வஜ்ஞஹ, அவர் மட்டுமே அல்லவா எல்லாம் அறிந்தவர், சர்வசக்தஹ எல்லா ஆற்றலும் கொண்டவர், மகோதாரஹ பெரிய வள்ளல் ஆனவர், யாக தான ஹோமாதிபிஹி ஆராதிதஹ, யாகம் தானம் ஹோமம் முதலியவற்றால் உபாசனம் என்கிற பக்தி யோகத்தாலும் ஆராதிக்கப்பட்டவர். அந்த ஆராதனத்தின் பலனாக ஐஹிக ஆமுஷ்டிக போக ஜாதம், இவ்விடத்திலேயும் வேற்றுலகிலேயும் உள்ள போகங்களின் சமூகத்தை, அது மட்டுமன்றி ஸ்வஸ்வரூப அவாப்தி ரூபம் அபவர்கஞ்ச, தன்னுடைய ஸ்வரூபத்தை அடைதல் என்கிற மோட்ச பலனையும் தாசும் ஈஷ்டே கொடுக்க வல்லவன் ஆகிறான். அவன் மட்டுமே அல்லவா அதை கொடுக்க வல்லவன் ஆகிறான். ஏனென்றால் கர்மம் என்பது கொடுக்க வல்லதன்று நேரடியாக. அதற்கென்ன காரணம்? அதிலே உள்ள இரண்டாவது வாக்கியம், கர்ம ஹி அசேதனம் க்ஷணத்வம்சி, கர்மம் என்பது அசேதனம் ஆகையாலும் உடனே அழிந்துவிடக்கூடியதாகையாலும் எதிர்காலத்திலே வரக்கூடிய பலனுக்கு நேரடியாக சாதனமாக முடியாது. ஏனென்றால் அந்த பலன் வருகிற காலத்திலே இந்த கர்மம் இருப்பதில்லை. காரியம் என்பது பண்ணும் பொழுது மட்டும்தான் இருக்கும், அதனுடைய பலன் வருவதற்கு தாமதமானால் அப்பொழுது அந்த பலத்தை இந்த காரியம் இல்லாத காரியம் கொடுத்ததாக சொல்ல முடியாது. இப்பொழுது அதே ஸ்ரீ பாக்கியத்திலே இன்னொரு வாக்கியம், தராதனூபாணிச்சோமாத்மகானிஸ்காரீர்த்தன அர்ச்சன தியானிச்சாராதனாதிபரஸ்மாதிபுருஷாதிபோகாபவர்க்கூபம் பலம் வதந்தீதி சர்வம் பமஞ்சகம். இந்த வாக்கியத்தோடு மூன்றாம் அத்தியாயத்தின் இரண்டாம் பாதம் முடிகிறது. ஸ்ரீபாஷ்ய கிரந்தம் எப்படி சர்வம் பமஞ்சகம் என்று முடிகிறதோ அதே போல இந்த பாதமும் சர்வம் பமஞ்சகம் என்று முடிகிறது. எல்லாம் ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லாமல் ஒருங்குகிறது. இந்த மாதிரி நாம் அர்த்தத்தை சொன்னார். சாஸ்திரங்கள் பகவத் ஆராதன ரூபமாக
யாகங்கள் தானங்கள் ஹோமங்கள் முதலியவற்றையும் துதித்தல் வணங்குதல் கீர்த்தித்தல் அர்ச்சித்தல் தியானித்தல் முதலிய வழிபாடுகளையும் கூறி அப்படி வழிபடப்பட்ட பரம புருஷனிலிருந்து அவனிடமிருந்து போகங்கள் மோட்சம் ஆகிய பலன்களையும் போதிக்கின்றன என்று இவ்வாறு எல்லாம் பொருந்துகிறது. இதற்கு மேலே ஒரு கேள்வி எழுகிறது, அக்னியையோ வாயுவையோ வழிபட்டால் அந்த ஆற்றுக்கு வழிபாடு என்கிற உபாயத்துக்கு அருள்பவன் அக்னியோ வாயுவோ இருப்பதே பொருந்துமாயிருக்க அந்த ஆற்றுக்கும் கூட அருள்பவன் பரமபுருஷன் என்று சொன்னால் பொருந்தாதே என்று. இதற்கு சமாதானம் பகவத்கீதையிலும் ஸ்ரீபாக்கியத்திலும். இப்பொழுது கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி தஸ்யதஸ்யாகலாம் ஸ்ரத்தாம் தாமேதபி ததாம்யஹம் ததயா ஸ்ரத்தயா யுக்தஹ தஸ்யாராதனமீஹதே லபதே ததஸ் காமான் மயைவ விஹிதான் ஹிதான். இரண்டு ஸ்லோகங்கள் கேட்டோம் பகவத்கீதையிலிருந்து. இதனுடைய அர்த்தம் அக்னி வாயு முதலானவர்கள் எல்லாம் கூட பகவானுடைய சரீரங்களானவர்கள், அவர்களுக்கும் அந்தராத்மாவானவன் பகவான். ஸ்லோகம் இப்படி ஆரம்பிக்கிறது, எவன் எவன் எந்த எந்த சரீரத்தை ஸ்ரத்தையோடு அர்ப்பிக்க விரும்புகிறானோ, யோ யஹ யாம் யாம் தனும் ஸ்ரத்தையா அர்ப்பிக்கும் இச்சதி அவன் அவனுக்கு சத்திய சத்திய உறுதியான ஸ்ரத்தையை அடலாம் ஸ்ரத்தா நானே கொடுக்கிறேன். அந்த ஸ்ரத்தையோடு அந்தந்த தேவதைகளை ஆராதிப்பவனுக்கு என்னால் விகிதமான விருப்ப பலன்கள் கிடைக்கின்றன. யஜனங்களிலே யஜ்ஞங்களிலே பல வகை இருக்கலாம். பற்பல தேவதைகளை உத்தேசித்து பற்பல பலன்களை கோரி யாகங்கள் நடைபெறலாம். அவை எல்லாவற்றுக்குமே ஆராத்தியனும் நானே பலன் கொடுப்பவனும் நானே என்கிறான் கண்ணன். பிரபு என்ற பதம் இருக்கிறது அவ்விடத்திய கீதா பாக்கியத்திலே. இன்னொரு ஸ்லோகத்திலே கீதையிலே அஹம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாத பிரபுரேவச என்று, எல்லா யாகங்களுக்கும் ஆராத்தியனும் நானே பலன் தருபவனும் நானே. பிரபு என்ற பதத்துக்கு பலனளிப்பவன் என்று அர்த்தம் என்கிறார் ஸ்ரீபாஷ்யக்காரர். பெருமாளுக்கு இருக்கிற ஆயிரம் திருநாமங்களிலே ஒன்றான பிரபு என்பதற்கும் இதே அர்த்தம். இதே மாதிரி வேறொரு கிரந்தத்திலே ஒரு பிரமாண வச்சனம், அது பெருமாளுடைய வச்சனமாக இராமல் பெருமாளிடம் பேசுகிற வச்சனமாக இருக்கிறது. தேவர்களுக்கு ஹோமத்திலே கொடுக்கிற வஸ்துக்கு ஹவ்யம் என்று பெயர். பித்ருக்களுக்கு ஹோமத்திலே கொடுக்கப்படும் வஸ்து கவ்யம் என்று சொல்லப்படும். இந்த ஹவ்யங்களையும் கவ்யங்களையும் தேவர்களும் பித்ருக்களும் புகித்து பலனளிப்பதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே பகவானே, நீ ஒருவன் தான் பித்ருக்களுடையவும் தேவர்களுடையவும் உருவில் இருந்து கொண்டு பித்ரு தேவ ஸ்வரூப திருத்து
அவ்யங்களையும் கவ்யங்களையும் புதிக்கிறார் அவ்ய கவ்ய புத். கீதையிலும் கூட ஏ ஏஜன் தீபித்ரி தேவான் என்று ஆரம்பித்து சொல்லுகிற ஸ்லோகத்திலும் இதே விஷயம் சொல்லப்பட்டது. ஆகையாலே அந்த கர்மங்களுக்கும் தேவதாந்தர தரமான கர்மங்களுக்கும் பலன் அளிப்பவன் பகவானே என்பது தெளிவு. ஒரு கர்மத்தினுடைய பலனை அந்த கர்மமே கொடுக்கிறது என்பது ஒரு வகையிலே சரியானாலும் அது நேரடியாக பலன் தர முடியாது. ஏனென்றால் கர்மம் நடக்கும் காலத்திலே பலன் கிடைக்காமல் வேறொரு பிற்காலத்திலே கிடைக்கிறது. அதுவரை அந்த கர்மம் இருப்பதில்லை. அதனாலே இன்னொன்றின் மூலமாக பிற்காலம் வரை நிலைத்து நிற்கக்கூடிய வேறொரு வஸ்துவின் மூலமாகத்தான் பலன் அளிக்க முடியும். அந்த வேறொன்று என்னவென்றால் பகவத் பிரீதி என்று நம்முடைய சித்தாந்தம். அபூர்வம் என்று ஒரு வஸ்து என்று மீமாம்சக சித்தாந்தம். அந்தந்த தேவதைகள் பலனளிப்பதாக சொல்லலாமே என்றால் அந்த தேவதைகளுடைய காலமும் முடிந்த பிறகு இந்த கர்மத்தின் விளைவு நிகழக்கூடும். இதை தயாசதகத்திலே கணவிலையினாம் சஹஸ்திராட்சானாம் பலாயதிவேசிதே சுரபி த்ரிகணே நிர்வேசஹஸ்ராதபி ப்ரளயஞ்சதே. ஜோதிஸ்தோமம் முதலிய கர்மங்கள் க்ஷணத்வம்சி க்ஷண விலகி க்ஷணத்திலே அழிபவை. பண்ணி முடித்த காரியம் எப்படி அதன் பிறகு இருக்க முடியும்? அதற்காகவென்றே பண்ணி முடித்த காரியத்துக்கு பலன் தருவதற்காகவென்றே தேவர்களும் பித்ருக்களும் இருக்கிறார்கள். சுர பித்ரி கணே அலாய நிவேசிதே. ஆனால் அவர்களும் கூட பிரளய காலத்திலே அழிபவர்கள். நிர்வேஷ பிராகி அபி பிரளயம் ஜதே. அதுவரை அனுபவிக்காத கர்ம பலன்களை அதன் பிற்பாடும் தருவதற்கு அவர்களும் இருக்க மாட்டார்கள். அப்போது பரமாத்மாதான் பலன் தருபவன் என்று ஒப்புக்கொண்டே தீர வேண்டும். அப்படியானால் மற்ற தேவர்கள் இருக்கும் போதும் அவர்கள் வாயிலாகவும் அவனே பலன் தருகிறான் என்று அவனே கூறியிருப்பதை நாம் எளிதாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆத்விகருள்தல் என்பதை பண்ணுபவன் அவனே என்றதாயிற்று. இதை விளக்குவதற்கு இன்னும் இரண்டு கிரந்தங்கள் மீதம் இருக்கின்றன. ஒன்று பகவத் விஷயம், இன்னொன்று ரகசிய திரயதாரம். இது இருக்கட்டும். ஆற்றுக்கு அருள்பவன் பலன் அளிப்பவன் அவனே என்று ஒப்புக்கொண்டாலும் கூட ஆறும் நீயே ஆற்றுக்கருடலின் என்று இந்த அருள்தல் எப்படி அவனே உபாயம் என்பதற்கு காரணமாகும்? இதிலே வாக்கிய விநியாசம் எப்படி இருக்கிறது? ஆற்றுக்கு அருள்தல் காரணமாக நீயே ஆறு ஆகிறாய் என்று. எவன் உபாயத்துக்கு பலன் தருகிறானோ அவனே உபாயம் என்ற வாதம் நன்றாக இல்லையே. கூலி கொடுப்பவனே வேலை செய்தவன் என்று வழக்காறு கிடையாதே. இதற்கு சமாதானம் அருள்வதற்காக இதோ ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். உபாயம் ஆறு என்பது என்ன? எது பலனை தருவிக்கிறதோ அது உபாயம். அதன்படி நெல்லின் விளைச்சலுக்கு நீர் பாசனம் என்பது ஆறு வழி. மோட்சம் என்கிற பலனுக்கு சரணாகதி என்பது உபாயங்களிலே ஒன்று. சரணாகதியாலே நேரடியாக மோட்ச பலன் கிடைக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தால் சரணாகதியாலே பகவத் பிரீதி ஏற்படுகிறது. பிறகு அந்த பகவத் சங்கல்பத்தாலே மோட்சம் கிடைக்கிறது. நேரடியாக மோட்சத்துக்கு உபாயம் எது என்று கேட்டால் பகவான் தான். சரணாகதியும் கூட அவன் மூலமாகவே பலன் தருவிக்கிற காரணத்தாலே
சத்வாதகமான உபாயமாகிறது. ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரக ஸ்லோகம் ஒன்றை விளக்கும் போது ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்திலே தரம ஸ்லோகாதிகாரத்திலே இந்த வரி இருக்கிறது. மணிப்பிரவாள சூத்தி பலோபாயமான சரண்யனுக்கு பிரசாதனமாக கொண்டு பலத்துக்கு சாட்சாதுபாயமன்றிக்கே நிற்கிற நிலையையும் இவ்வுபாயத்தாலே பிரசன்னனான சர்வேஸ்வரன் தானே பலத்துக்கு சாட்சாதுபாயமாய் நிற்கிற நிலையையும் என்று. இதனுடைய விளக்கம், உபாயங்கள் இரண்டும் இருக்கின்றன, ஒன்று சித்தோபாயம் இன்னொன்று சாத்தியோபாயம். ஆனால் ஆறும் நீயே என்று சொல்லும் போது சித்தோபாயமான பகவான் மட்டுமே உபாயம் என்றும் சாத்தியோபாயமான சரணாகதி உபாயத்தில் சேராது என்றும் சொல்வதாக தெரிகிறது. இதனுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், சாட்சாத் அதாவது நேரடியாக வேறு இடையீடு எதுவும் இல்லாமல் உபாயமாவது சித்தோபாயமான பகவான் மட்டுமே. சாத்தியோபாயமான சரணாகதியோ பக்தியோ பகவானை இடையிட்டு அவன் மூலமாகவே உபாயமாகின்ற காரணத்தாலே அதை சாட்சாத் உபாயமாக ஆகாது. இவ்வாறாக ஆற்றுக்கருவிதல் என்று பகவத் பிரசாதம் பகவானே உபாயம், ஆறும் நீயே என்று சொல்வதற்கு காரணமாகிறது. ஆழ்வாரும் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் என்ற வரியிலே பகவான் ஒருவனையே பலப்பிரதனாக பேசினார். இவ்வாறு நாலு உத்ரந்தங்களிலும் சேர்த்து கிடைக்கும் கருத்துகள் எவை என்றால், ஒன்று பகவானே சர்வ கர்ம பலப்பிரதன், இரண்டு பகவானுடைய பிரீதியே நேரடியான மோட்ச உபாயம், சரணாகதி முதலியவை வியவஹிதமாக உபாயம். பகவத் பிரீதி என்பதே புண்ணியம் ஆகிற காரணத்தால் மற்ற யாக தான ஹோமாதிகளும் பகவான் மூலமாகவே வெவ்வேறு பலன்களை தந்தாலும் அந்த வெவ்வேறு பலன்களையும் பகவான் மூலமாகவே தந்தவை, அவையும் வியவஹிதமாகவே ஸ்வர்காதி பலன்களுக்கு உபாயங்கள். அங்கேயும் கூட சாட்சாத் உபாயம் பகவானே. இவ்வாறாக ஆறும் நீயே என்ற வரியுடைய முதல் கருத்து இப்பொழுது விசதமாயிற்று. இதுவரை ஆற்றுக்கருள்தலின் என்பதற்கான ஆறு அர்த்தங்களிலே முதலாவது முடிந்தது. அடுத்து இரண்டாவது கருத்தை கேட்போம். ஆற்றுக்கு உபாயம் நிறைவேறுவதற்கு அருள்தலின் உதவுவதால், உபாய நிஷ்பத்திக்கு உபகாரம் பண்ணுவதால் என்று அர்த்தம். நாம் அனுஷ்டிக்கும் உபாயம் சரணாகதியோ பக்தி யோகமோ இன்னும் கேட்க போனால் வேற்று பலன்களுக்கான உபாயமோ கூட அவனுடைய உதவியோடு மட்டுமே நிறைவேற முடியும். பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறவர்கள் அதன் அங்கமாக ஒரு பிரபத்தியை பண்ணுவது இதனால்தான். அந்த பக்தி யோகம் நிறைவேறுவதற்கு அவனுடைய துணையை நாடி சரணாகதி பண்ணுகிறார்கள் அங்கமாக. சரணாகதியையே உபாயமாக வரித்துக் கொண்ட நாமும் கூட அவனுடைய உதவியாலேயே அதை அனுஷ்டிக்கிறோம். இதை உணர்த்துகிற சூக்திகளிலே சிலவற்றை இப்போது கேட்டு மகிழப் போகிறோம். வரத தவகலு சரணமிதி வசோபி மே
மோதியாதே. குரசாய்வான் கூறுகிறார், வரதா, உன்னுடைய பிரசாதம் அனுகிரகம் இல்லாது போனால் சரணம் என்ற வார்த்தை கூட எனக்கு தோன்றாது, என்னிடமிருந்து வெளிவராது. சரணாகதி நிறைவேறும்படியாக ஆத்விக்கு அருள்பவன் பகவானே. பக்தி யோகத்துக்கும் இதே கதிதான். நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே என்ற மைசை பிராவுடைய திருச்சந்து விருத்த வரிக்கும் இதே கருத்து. இதை சுவாமி தேசிகன் எப்படி விளக்குகிறார் என்பதை அவருடைய சுத்தி மாலாவே கேட்கலாம். இப்பொழுது மணிப்பிரவாள சுத்தி. இவன் தான் உபாயானுஷ்டானம் பண்ணிற்றும் அவன் கட்டாட்சமடியாக வருகிறாள். அவனாலே பிரேரிதனாய் அவன் பகசரியாத போது நீட்ட முடக்கமாகட்டாதே. அவன் கொடுத்த கரணகளேவரங்களை கொண்டு அவன் காட்டின உபாயத்தை அவன் துணை செய்ய அனுஷ்டித்து என்று ஸ்ரீமத் ரகசிரைதாரத்திலே. இதுக்கு அர்த்தம், இந்த வாக்கியத்திலே இவன் என்றும் அவன் என்றும் இரண்டு பதங்கள் இருக்கின்றன. இவன் என்றது சரணம் அடையும் ஜீவாத்மாவை, அவன் என்பது சரணமாகிற பரமாத்மாவை. அல்லது இவன் என்றது பக்தி யோகியை, அவன் என்றது பகவானை. உபாயானுஷ்டானம் பண்ணிட்டும், இங்கே உபாயானுஷ்டானம் என்றது பக்தி யோகத்தையோ சரணாகதியையோ பண்ணுகிற செயல். அவன் என்கிற பதம் இந்த ஒரு வாக்கியத்திலே ஆறு தடவை வந்திருக்கிறது. இந்த வாக்கியத்திலே ஆத்மிக்கு அருளுதல் ஆறு விதமாக நிகழ்கிறது என்கிறார். என்ன ஆறு என்றால், கடாட்சம், பிரேரணம், பகாரம், கரண கலேபர தானம், காட்டுதல், துணை என்று ஆறை கூறியிருக்கிறார் இந்த வாக்கியத்திலே. கடாட்சம் என்றால் அருள் விழி, பிரேரணம் என்றால் தூண்டுதல், பகாரம் என்றால் உதவி, கரண கலேபர தானம் என்றால் இந்திரியங்களையும் சரீரத்தையும் கொடுத்தல், காட்டுதல் என்றால் இதுதான் உபாயம் என்று மார்க்க தரிசனம், துணை என்றால் கூட நின்று சகாஜநாதல் என்று ஆறு சொல்லி இருக்கிறார். முதலாவது கடாட்சம் இந்த உபாயானுஷ்டானத்துக்கு அடி என்கிறார். அடி என்றால் மூலம், அதுதான் ஆதாரம். இரண்டாவது பிரேரணம், அவனுடைய தூண்டுதலினால்தான் நமக்கு இந்த பிரவிற்த்தி, இந்த முனைப்பு ஏற்படுகிறது. மூன்றாவது சககாரம், அவனுடைய சககாரம் இல்லாது போனால் நீட்டமடக்க முடியாது என்கிறார், அணுவும் அசையாது. நாலாவதாக கரண கலேபர தானம், இந்திரியங்களையும் உடலையும் அவன் கொடுத்ததால் தான் இது சாத்தியமாகிறது. ஐந்தாவது காட்டி கொடுத்தல், இதுதான் இன்னதற்கு உபாயம் என்று சாஸ்திரங்கள் மூலமாக நமக்கு காண்பிப்பவனும் அவனே. ஆறாவது துணை, அவன் நம்முடன் இருந்து அதை நடத்தி கொடுக்கிறான். இப்படி ஆறு விதமாக அருளி ஆறு அதாவது உபாயம் நிறைவேறும்படி பண்ணுகிறான். இன்றைய ஆறு கருத்துகளிலே இரண்டாவது கருத்து இது, உபாய நிஷ்பத்திக்கு அவன் உதவுகிறான் என்ற கருத்து. இருக்கட்டும், ஆனாலும் அது எப்படி அவனே உபாயம் என்பதற்கு காரணமாகும்? ஆறும் நீயே ஆற்றுக்கருள்களின் என்ற வரியிலே இந்த அர்த்தத்தை சொல்லி பார்த்தால், நீ உபாயத்தை நிறைவேற்ற உதவுகிற காரணத்தாலே நீயே உபாயமாகிறாய் என்று அர்த்தம் கிடைக்கிறது. இந்த வாதம் ஆட்சேபத்துக்கு உரியது. லோகத்திலே அப்படி காணோம், ஒரு சாதனத்தை நிறைவேற்றி தருபவனை அந்த சாதனமாகவே சொல்வது கிடையாது. ஆகையாலே இந்த இரண்டாவது கருத்து வலுப்படுவதற்காக இன்னும் ஒரு மேற்கோளை கேட்க வேண்டியதாகிறது.
இதுவும் ஸ்ரீமத் ரகஸ்ய திரைசாரத்தில் இருந்து. அபேக்ஷணீயனாயிருக்க என் உணர்வினுள்ளே இருத்தினேன் அதுவும் அவனது இன்னருளே என்றும் இசைவி தாளினை கீழ் இருக்கும் அம்மானே என்றும் சொல்லுகிறபடியே உபாயபூதனான அவன் செய்விக்க செய்கிற வியாஜ மாத்திரத்தை அவனோடொத்த உபாயமாக எண்ணுகை உதிதவன்று. இதன்படி ஆற்றுக்கருள்தல் என்பது ஆருண்ய என்பதற்கு காரணம் ஆனாலும் ஆகட்டும், காரணமாகாது போனாலும் போகட்டும், எப்படி இருந்தாலும் அவன் ஆறு என்பது நிர்விவாதம். அவன் ஆற்றுக்கு அருளுகிறான், அதாவது உபாய நிஷ்பத்தி பண்ணுவிக்கிறான் என்பதிலேயும் விவாதமில்லை. அவன் உபாயத்தை நிறைவேற்ற உதவுகிற காரணத்தாலே அவனே உபாயம் என்பது சரியா என்பதிலே மட்டுமே இப்பொழுது விவாதம். இதற்கு என்ன சமாதானம் என்றால், அவன் உபாயம் என்றது சித்தமானாலும் மற்ற உபாயங்கள் அவனுடைய உதவியின்றி நடவாததாலும் அதனாலே மற்ற உபாயங்களை அவனோடு ஒத்த உபாயமாக கருதக்கூடாதாகையாலும் அவன் மட்டுமே உபாயம் என்பது. மற்றது உபாயம் ஆகாததற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, சரணாகதி என்பது வியாஜ மாத்திரமே. வியாஜம் என்றால் சாக்கு, இதை சாக்கிட்டு அவன் பலன் அளிக்கிறான். உண்மையிலே அந்த பெரிய பலனுக்கு போதுமான உபாயமாக இது தானே ஆகாது, அவன் அப்படி ஆக்குகிறான். ஆகையாலே சரணாகதி ஆகிற உபாயம் அவன் ஆகிற உபாயத்தோடு சமமாகாது, அவனே உபாயம். இரண்டாவது காரணம் என்னவென்றால், இந்த சரணாகதி என்கிற சாக்கையும் கூட அவன்தான் செய்விக்கிறான். இதை தெரிவிக்கிற மூன்று பூர்வ சுத்திகளை காட்டுகிறார் இதிலே. நீயே எனக்கு உபாயமாகு என்ற பிரார்த்தனை தான் சரணாகதி என்பது. இதை போன வாரமே கேட்டோம். சரணாகதி உபாயம் என்று சொன்னால் பகவானே உபாயம் என்று வேண்டுவது உபாயம் என்று சொன்னதாகும். இப்படி பார்த்தாலும் சரணாகதியிலும் பகவானே உபாயமாக நிற்பது புரிகிறது. வேறு விதமாக சொல்லி பார்த்தால் இந்த பிரதிவாதமானது வேடிக்கையாக இருக்கிறது. சரணாகதர்களுக்கு உபாயமும் பகவானே என்பது நிரூபிக்கப் போகிற விஷயம். இதிலே இரண்டு கட்சிகள், சரணாகதி பெருமாள் போல உபாயம் அன்று என்கிற முதல் கட்சியிலே பெருமாள் மட்டுமே உபாயம் என்பது சரியாயிற்று, சரணாகதியும் உபாயமே என்கிற இரண்டாம் கட்சிப்படி பார்த்தால் பெருமாள் மட்டுமே உபாயம் என்பது சரணாகதியின் சாரமாக இருப்பதாலே இதன்படியும் கூட பெருமாள் மட்டுமே உபாயமாகிறார். ஆக இரண்டு விகல்பங்களிலும் ஏகரூபமான நிஷ்கர்ஷம், ஒரே மாதிரியான தீர்மானம் ஏற்பட்டபடியாலே ஆறும் நீயே என்கிறார். நம்மாழ்வாரும் தியானம் என்றும் அடிமை என்றும் வேறு உபாயங்களாக பிறர் நினைத்திருக்கும் அவையெல்லாம் பெருமாள் சேமித்தால் மட்டுமே ஈடேறும், அவன் ஆற்றுக்கு அருளினால்தான் என்பதை உணர்த்துகிறார். நான் தியானித்தேன் என்றால் நான் தியானிக்கும்படி அவன் இன்னருள் புரிந்தான் என்று ஆகும். ஆற்றுக்கு அருள்வன் நான் அவன் தாளினை கீழ் இருக்கிறேன் என்றால் அவன் இசைவித்து என்னை அவன் தாளினை கீழ் இருத்தினான், அவன் இசைவிக்கிறான் இருத்துகிறான்.
என்னை ஒப்புக்கொள்ளும்படி பண்ணுகிறான், அங்கே இனிக்கும்படி பண்ணுகிறான். இப்படி ஆற்றுக்கு அருந்தல் காரணமாக அவனே அந்த ஆற்றுக்கும் ஆளுதாலே ஆளும் நீயே என்பது சரியாகிறது. இதுவரை ஆற்றுக்கு அருள்தல் என்பதிலே இரண்டு கருத்துக்களை கேட்டோம். உபாயத்தினுடைய பலனை கொடுத்தல் என்பது ஒன்று, உபாயத்தை நிறைவேற்றுவதற்கு உதவுதல் என்பது இரண்டாவது. இனிமேல் இப்போது மூன்றாவது கருத்தை கேட்கப் போகிறோம். ஆற்றுக்கு அருள்தல் என்றால், உபாயத்துக்கு அருள் புரிதல் என்றால், தன்னுடைய அருளையே உபாயத்துக்கு ஆக்கிவிடுதல் என்றால், உபாயத்தின் ஸ்தானத்திலே பகவானுடைய அருளை வைத்தல். ஆற்றுக்கு இது ஆறாக ஆகட்டும் என்று அருள்தல், தன் அருளை பண்ணுதல். இந்த அர்த்தத்திலே அருளே ஆறு. இதற்கான பூர்வ சுத்திகளை இப்பொழுது கேட்க வேண்டும். இதிலே ஆறு பூர்வ சுத்திகளை கேட்கப் போகிறோம். திருவருளாலன்றி காப்பரிது என்பது ஒரு சுத்தி. இந்த வரிக்கு திருவருளால் காப்பு, காப்பு என்றால் ரக்ஷணம். திருவருளால் என்கிற மூன்றாம் வேற்றுமை உருவுக்கு உபாயம் என்று அர்த்தம். உன் திருவருள் வழியாக ரக்ஷணம் என்கிற பலம். திருவருள் உபாயம், ரக்ஷணம் பலம். ரக்ஷணோபாயமானது உன்னுடைய அருள் மட்டுமே என்று அர்த்தம். அடுத்த சுத்தி ஆளவந்தாருடையது. ஆளவந்தார் தோற்றத்திலே இருப்பது கிருபையா கேவலம் ஆத்மதாஸ்குரு என்பது. உன் அருள் என்கிற ஒரே உபாயத்தாலே என்னை உனக்குரியவன் ஆக்கிவிடு என்று. கிருபையா கேவலம். அடுத்தது வேறு ஸ்தோத்திரத்தில் இருந்து கரிகிரிநாசனேஷாமபி அந்த உபாயங்களெல்லாம், இதற்கு முன்னே சொன்ன உபாயங்கள் கூட, இந்த உபாய தன்மையை தெரிவிப்பவர் யார் என்றார், நாம் உபாயங்கள் என்று பண்ணும் காரியங்களுக்கு உபாயத்துவம் எப்படி வந்தது என்றால், உன்னுடைய தயை இருக்கிறதே அருள், அதுதான் அந்த உபாயங்களுக்கு உபாய தன்மையையே ஏற்படுத்தியது. அருளே காரணம். தெய்வத்துமே பலம் மதம், எனக்கு உன்னுடைய அருளே பலம் என்று கருத்து. இதுவரையில் மூன்று பூர்வ சுத்திகளை காட்டினோமே, அந்த மூன்றுக்கும் ஒருமித்த கருத்து, ஏகோபித்த அபிப்பிராயம் என்னவென்றால், அருளே உபாயமாகிறது என்பது. இப்பொழுது நாலாவது, சோஹம் தேவதேவேஷ நார்ச்சனாதௌ சுதௌனக சாமர்த்யவான் கிருபாமாத்ர மனோவிருத்தி ப்ரசீதனே. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம், ஏ தேவதேவேஷ, தேவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஈஸ்வரனானவனே, அகம் நான் அர்ச்சனாதம் அர்ச்சனம் முதலியவற்றிலும் ஸ்தோத்திரத்திலும் சாமர்த்தியவான்,
சாமர்த்தியம் உள்ளவன் இல்லை. அர்ச்சனை ஸ்தோத்திரம் போன்ற பல உபாயங்கள் சாமர்த்தியசாலிகளுக்கு மட்டும் இருக்கிற உபாயங்கள். எனக்கு அர்ச்சனை பண்ணுகிற சாமர்த்தியமும் கிடையாது, ஸ்தோத்திரம் பண்ணுகிற சாமர்த்தியமும் கிடையாது. ஆகையாலே எனக்கு என்ன கதி என்றால், எனக்கு உன்னுடைய கிருபை மட்டுமே கதி. கிருபாமாத்திர மனோவிருத்தி, அப்படிப்பட்ட எனக்கு பிரசீதமே நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை. இந்த ஸ்லோகத்திலேயும் கிருபையே உபாயம் ஆகிறது. இப்பொழுது இன்னொன்று தயா சதகத்திலே கமலாவாசம் என்றால் ஸ்ரீ நிவாசம் என்ற அர்த்தம். கமலா என்றால் ஸ்ரீ, கமலாவாசம் இருக்கிறானே ஸ்ரீனிவாசன், அவனுடைய காருண்ய ஏகாந்தின காருண்யம் இருக்கிறது அருள், அதை மட்டுமே அவலம்பித்தவர்கள் காருண்ய ஏகாந்திகள். அவர்கள் கிருத்தினக தன்யர்கள், கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியசாலிகள். பெருமாளுடைய தயையை மட்டுமே பற்றி கொண்டவர்கள் பாக்கியசாலிகள். அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளை பஜே வணங்குகிறேன் என்று அர்த்தம். இதிலே அருளே உபாயமாகிறது என்ற கருத்து. அடுத்தது கேவலம் மதீயைவ தயயா என்று கத்தியத்திலே உருவா பதக்கோவை இருக்கிறது. என்னுடைய அருளால் மட்டுமே என்று பகவான் கூறுவதாக அதனுடைய அர்த்தம். இவ்வாறாக ஆறு கிரந்தங்களில் இருந்து ஆறு வசனங்களை காட்டினோமே, இது கூட தேசிகன் காட்டிய ஆறுதான். இந்த ஆறிலே ஒன்று தேசிகனுடைய கிரந்தத்திலிருந்து வந்தது, அது தவிர மற்ற ஐந்து பிரமாண வசனங்களையும் அருளே ஆறுதான் என்பதற்கானவற்றை ஒரே இடத்திலே தேசிகன் காட்டி கொடுத்திருக்கிறார். இந்த ஆற்றின்படி இப்படி அவர் காட்டிய வழியின்படி ஆற்றிற்கருள்தல் என்பதற்கு அருளை உபாயமாக ஆக்குதல் என்ற அர்த்தம் யுத்தமாகிறது. இதுவரை ஆற்றிற்கருள்தல் என்பதற்கு உபாயங்களினுடைய பலனை கொடுத்தல் என்றும், உபாயம் நிறைவேறுவதற்கு உதவுதல் என்றும், உபாயமாக ஆகும்படி தன்னுடைய அருளை பண்ணுதல் என்றும் மூன்று அர்த்தங்களை கேட்டோம். அடுத்து நாலாவது ஐந்தாவது ஆறாவது கருத்துகள் என்னென்ன என்று சுருக்கமாக கேட்டுவிட்டு அதனுடைய விவரங்களை அடுத்த வாரத்துக்கு தள்ளி போடுவோம். நாலாவது இப்பொழுது மோட்சத்துக்கு சாதனம் என்று சாஸ்திரங்கள் சொன்னவை பல உண்டு. அதே சமயத்திலே பக்தி பிரபத்தி என்று இரண்டு தவிர வேறொன்றும் மோட்ச உபாயம் கிடையாது என்ற வசனமும் உண்டு. இவற்றுக்குள்ளே ஆபாசமாக மேலெழுந்த வாரியாக விரோதம் இருக்கிறது. இந்த விரோதத்தை நீக்குவதற்காக நாம் உபாயங்களை இரண்டு விதமாக பிரித்துக் கொள்கிறோம். தத்வாரகம் அத்வாரகம் என்று வேறொன்றை இடையிட்டு பலன் பெறுகிற உபாயங்கள் தத்வாரக உபாயங்கள், தானே நேரடியாக பலன் தருகிற உபாயங்கள் அத்வாரக உபாயங்கள். இப்பொழுது
பக்தி பிரபத்தி என்ற இரண்டு மட்டுமே மோக்ஷ உபாயங்கள் என்ற வசனத்துக்கு இவ்விரண்டு மட்டுமே அத்வாரக உபாயங்கள் என்று அர்த்தம். மற்றவை இந்த இவ்விரண்டு உபாயங்களை மூட்டி அதன் மூலமாக உபாயமாகும் என்று நிர்வகிக்க வேண்டும். ஆற்றுக்கு கங்காமரணம் முதலிய முக்கியபாயத்துக்கு அருள்தல், பக்தியிலோ பிரபத்தியிலோ மூட்டும்படி பண்ணுதல், இந்த அர்த்தத்திலே ஆற்றுக்கு அருள் என்பதிலே இந்த அருளின் பாத்திரமாக ஆறே ஆகிறது. ஆறு காரியகரமாகும்படி பகவானின் அருளை தருகிறது. இதற்கான பிரமாண வசனங்கள் அடுத்த வாரம். ஐந்தாவது, ஆச்சாரிய வர்த்தை என்பது மோட்சத்துக்கு அவசியம் தேவை என்று குரு பரம்பராக்கார ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருகிறார். ஈஸ்வரஸ்யத சௌஹார்த்தம் என்பது அந்த ஆச்சாரிய பிராப்திக்கு சொன்ன ஆறு வழிகளிலே ஒன்றாக பகவத் கடாட்சத்தை சொன்னபடியாலே ஆற்றுக்கு அருள்தல். ஆறாவது, ஆறுகளிலே வழிகளிலே தன்னுடைய அருளை அனுப்புகிறான் பகவான் என்பது. அடுத்த வாரம் இவற்றினுடைய விவரங்களோடு கூட ஆறும் நீயே ஆற்றுக்கருள்தலின் என்பதனுடைய அர்த்தானுபவம் தொடரும். அதற்கு பிறகு அறமும் நீயே என்பதனுடைய அர்த்தங்களையும் அடுத்த வாரம் கேட்போம். கீரார்த்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.